अनेक
அரசுகளோடு நாங்கள் கேட்டுகின்ற உணையில் அவர்கள் பட்டு வருகின்றார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் கேரள மாநில முதலமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு தமிழக அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. எந்த உதவினாலும் நாங்கள் உடனடியாக அந்த பணியில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக்கொண்டோம். எங்கள் அரசு தயாராக இருக்கின்றது. எனவே விரைவில் இந்த காணாமல் போன உடல்நிலை வைக்க வேண்டும். காயமுற்றவர்கள் அந்த விரிவான சிக்கி காயமுற்றவர்களுக்கு முறையான நல்ல தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் நமது அரசு வைத்திருக்கிறது. குறிப்பாக மாண்பு முதலமைச்சர்கள் அந்த முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் என்னை உடனடியாக இந்த பகுதிக்கு அனுப்பி மாண்பு முதலமைச்சர்கள் இங்கே உள்ள நிலைமைகளை கண்டறிந்து அறிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அறிக்கை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக தகவலாம் கிடைக்கப்பட்ட பிறகு இந்த நமது பாரதி நகர் பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த நமது மாவட்டத்தில் வந்து இந்த பாரதி நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மாணவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்கள் தேவையிடம் செல்வோம் என்பதை இதில் ஏற்படுத்தி பெற்றோர்கள் அந்த முகத்தில் பணியாளர் சமூகத்துக்கு பிறகு அனாதையாக சொன்னார்கள். அவர்கள் வயதான அவருடைய தாத்தா பாட்டியை தோட்டி வச்சிருக்கிறார்கள். அந்த நிலையை அறிந்து அவருடைய நிலையை இன்றைக்கு உடனடியாக அரசு தெரிவித்து அந்த கல்வித் தேவைக்கேற்ப வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சி மாநில முதலமைச்சர் கவனத்தில் செலுத்தும். அவர்கள் ஏற்கனவே அந்த விஜய் 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 அன்னலட்சுமி அன்னலட்சுமி 12th மருத்துவமனையில் பயிற்சி முடித்து வருகிறது. விஜயன் டிப்ளமோ பயிற்சி எடுத்து வருகிறது சொல்லியிருந்தார்கள். அந்த ஓரங்களை எல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டோம். இதை முறையாக அரசு தனித்து மாணவன் முதலமைச்சர் மாணவர் தனித்து சென்று ஆவணம் செய்யப்படும் சென்னை அதே போல் அந்த வினோய் என்பது விஜய் 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 14 பேர் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தில் 14 பேர் மட்டுமே நெருக்கடியாக இருக்கிற அந்த அவருடைய கோரிக்கை நானும் நேரடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு தரப்பினர் ஒருவரோடு உருவடாமல் அதுவாக அவருடைய குடும்ப வாரிசாக இங்கே இருக்கின்றவர்களுக்கு இடத்தை கண்டிருந்து அவர்கள் குடியிருப்பது இங்கே நிரந்தரமாக குடியிருப்பதற்கு அரசு சார்பாக வீடுகள் கட்டித்தரவதற்கும் அவர்கள் முதல் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் மாணவ முதலமைச்சர் கவனத்துக்கு கவனம் செய்ய முடியும். சார் இங்கேருந்து போகிறவங்களுக்கு இ பாஸ் கிடைக்கல சிரமம் இருக்கு இல்லை இல்லை அது சென்று வந்து விட்டார்கள். அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கேரள அரசு இன்றைக்கு உள்ள மலைச்சரிவு ஏன்னா இங்கே நமது மாநிலத்தில் உள்ள நிலைமை வேறு அங்கே உள்ள நிலை வேறு இங்கே நமது மாவட்டத்தில் கூட நமது மாநிலத்தில் கூட நீலகிரியில் மலைப்பகுதியாக இருக்க நிலச்சரிவு அடிக்கிறது இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கே செல்வதற்கு கூட போகிறது யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த துயரமான சம்பவத்தை மேற்கோள் கட்டி தான் நாங்கள் இபாஸுக்கு இன்றைக்கு அரசு அங்கே அந்த அரசுடன் பேசி இபாஸ் பெற்று தந்தோம். போனவர்களும் சென்றவர்களும் சென்று விட்டு வந்திருக்கிறார்கள். இனி அடுத்து நிலைமை சீரான பிறகு அங்கே உள்ளவர்களுடைய அங்கே கண்டறியப்பட்ட உடல்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் மற்றவர்கள் செய்ய செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பேர் இங்கிருந்து செல்ல வேண்டுமோ அத்தனை பேருக்கும் அரசின் மூலமாக இ பாஸ் மட்டுமே வாகன வசதி செய்திருந்து அவர்கள் சென்று வர்றதுக்கு முறையான ஏற்பாடு செய்து தரப்படும் என்று தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.